அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். நாம் எப்போதுமே வந்து தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். அந்த வசதி இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஐ மூலம் இலவசமாக தகவல் பெறுவது எப்படி. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன். ஆர்டிஐ பிரிவு 7 உட்பிரிவு 6 படி மேல்முறையீடு செய்தால் மட்டும்தான் இலவசமாக தகவல் கிடைக்கும். அதுதான் நீங்கள் இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஆனால் இன்னொரு பிரிவு ஒன்று இருக்கு, அந்த பிரிவு மூலமாக நாம் வந்து இலவசமாக தகவல் பெறவும் முடியும். நீதிமன்ற வில்லை 10 ரூபாய்க்கான நீதிமன்ற வில்லை கூட ஒட்ட தேவையில்லை. அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு நாம அது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். இலவசமாக நீதிமன்ற வில்லை ஒட்டாமலே தகவல் பெறுவது எப்படி, எதன் அடிப்படையில் அந்த தகவல் கிடைக்கிறது, அதை எப்படி நாம வாங்கலாம், அதை எப்படி நாம பயன்படுத்தலாம், இது போன்ற கேள்விகளுக்கு விடையை தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நடப்புல பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் சம்பந்தமா தான் நிறைய தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்ல, யாரும் பயப்பட வேண்டாம். காண்டி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாம வந்து பயப்பட தேவையில்ல. அரசு வந்து தேவையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா அதிகாரிகளும் தங்களுடைய முயற்சிகளாக வந்து அங்கங்கே வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கங்கே வந்து மருந்துகள்லாம் தெளிச்சு பொதுமக்களுக்கு நோய்கள் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. அதனால வந்து அது சம்பந்தமான வந்து நமக்கு வந்து பயம் வேண்டாம். சரி, இப்போ நம்ம வந்து ஆர்டிஐக்குள்ளே போகும். ஆர்டிஐ பிரிவுகள் மொத்தம் வந்து 31 பிரிவுகள். அந்த 31 பிரிவுகளில் முக்கியமான பிரிவு வந்து ஆர்டிஐ ஆக்ட் 31 பிரிவுகளில் முக்கியமான பிரிவு வந்து 7 உட்பிரிவு 5. இந்த பிரிவை தான் நாம் வந்து பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சான்றிதழ் நாம் வந்து வாங்கி வச்சுக்கிடணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சான்றிதழை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சான்றிதழை வந்து பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஆர்டிஐ ஆக்ட் பிரிவு 7 உட்பிரிவு 5 நீதிமன்ற விலையை ஒட்ட வேண்டாம், தகவல் பெறுவதற்கு கட்டணம் கிடையாது. இதுதான் அந்த பிரிவு வந்து சொல்லுது. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள சர்டிபிகேட் நாம் வந்து வாங்கணும். அந்த சர்டிபிகேட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, நீங்கள் எந்த பகுதியாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஊர் கிராமமாக இருந்தால் அங்கு வந்து ஊராட்சி அலுவலகம் இருக்கும், பேரூராட்சி இருக்கும், நகராட்சி இருக்கும், மாநகராட்சி இருக்கும். அங்கு சென்று வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்ற ஒரு பதிவேடு பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பதிவேடில் உங்கள் பேரோ இல்லை என்றால் உங்களுடைய அப்பா பேரோ இருக்கும். நீங்கள் தனி குடித்தனம் போயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட கல்யாணம் முடிச்சிருந்ததாலோ இல்லாட்டி கல்யாணம் முடிக்காம நீங்கள் வந்து இருந்திருந்தாலோ அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாக அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா பேர் இல்லாட்டி என்னுடைய பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கா என்று சொல்லி தகவல் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து ஒரு பதிவேடு வந்து பராமரிப்பாங்க. அந்த பதிவேடுல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வார்டோ அந்த வார்டு இருக்கும், அது பக்கத்தில் வந்து தெரு இருக்கும், உங்கள் அப்பா பேர் இல்லாட்டி உங்கள் பேர் வந்து வரிசையில் இருக்கும், அது பக்கத்துல இருந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போங்க. அங்கே வந்து ஒரு விண்ணப்பம் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த வறுமை கோடு சம்மந்தமாக. அந்த விண்ணப்பத்தை வாங்குங்க. வாங்கின பிறவே வந்து இந்த மாதிரி இன்னார் பையன் இல்லை இன்னார் என்பவர் இந்த எண் கொண்ட வறுமை கோட்டு கீழ் உள்ளார் என்று உங்களுக்கு கிராமமாக இருந்தால் ஊராட்சி அலுவலகம், பேரூராட்சியாக இருந்தால் பேரூராட்சி, நகராட்சியாக நகராட்சி, மாநகராட்சியாக மாநகராட்சி, அங்கே போய் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரிஜினல் நீங்கள் வச்சுக்கோங்க. மனுக்கள் அனுப்பும் போது ஜெராக்ஸை மட்டும் இணைப்பாக வந்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீதிமன்ற விலை ஒட்ட வேண்டாம், கட்டணத்துக்கு தகவலுக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். இதுதான் நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கிறேன். நான் முதல் மட்டும் வந்து ஆர்டிஐ மனு பதிவு செய்யும் போது நீதிமன்ற விலையை விட்டேன்.
இதுவரை நான் ஒரு 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து பதிவு செஞ்சிருப்பேன். எதுக்குமே நான் வந்து நீதிமன்றங்களே ஒட்டது கிடையாது. பிபிஎல் அந்த சர்டிஃபிகேட் தான், வறுமை கோட்டுக்கு உள்ள சர்டிஃபிகேட் வந்து எங்க அப்பாவுக்கு இருக்கு. நான் அதை வாங்கி இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் உங்களுக்கு வந்து பரிமாறிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. சரி, வேற எப்படி இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 பாத்தீங்கன்னா வந்து அனைவருக்கும் 1000 ரூபாய் வந்து பொங்கல் பரிசா வந்து கொடுக்கறேன் சொல்லியிருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்துல கூட ஏன் இருக்குன்னு சொல்லி தடையெல்லாம் விதிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு பதில் கொடுத்தது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கலாம், அதுல வந்து PHH அப்படின்னு சொல்லி இருக்கும், அதாவது PHHA. இவங்க ரெண்டு கேட்டகரி வறுமை கூட்டு கீழ் உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டில் பாருங்க, அதில் PHH அல்லது PHHA அப்படின்னு இருக்குன்னா நீங்க வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்க தான். அப்படிதான் வந்து கோர்ட்டில் வந்து தமிழ் அரசு சொல்லியிருக்கு. அந்த நம்பரை நான் வந்து கோர்ட்டு நம்பரு அந்த எண் அப்புறம் வந்து தேதியை நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். இது நீங்கள் வச்சு கூட நீங்கள் கூட கேட்கலாம். இந்த மாதிரி வந்து தமிழ் அரசு இப்படி சொல்லியிருந்தாங்க, எனவே வந்து நானும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் ஒன்று வறுமை கோட்டுக்கில் உள்ள லிஸ்ட்டில் அங்கே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட், இல்லை அப்படின்னா அந்த PHH ஸ்மார்ட் கார்டில் உள்ள அப்படி PHH இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட். சரி, புதுசாக வந்து ரெண்டுலையுமே இல்லை, நான் வந்து வறுமை கோடு தான், எனக்கு நான் வந்து ரொம்ப ஏழை, அது நான் வந்து அதை எப்படி வாங்குறது அப்படின்னா, அதே மாதிரி தான் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி அலுவலகம் பேரூராட்சி அலுவலகத்தில் வந்து ஒரு பேப்பர் எழுதுங்க, எடுங்க, அனுப்புனர் பெறுநர் பொருள் வறுமை கோடுக்கில் உள்ள சான்றிதழ் வேண்டும். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அசையும் அசைய சொத்துக்கள் எதுவுமே இல்லை, நான் இந்த மாதிரி வந்து ஏழ்மையில் வாழ்ந்தேன், எனக்கு வந்து வறுமை கோட்டுக்கு உள்ள வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சம்மந்தப்பட்ட அழுத்த கொடுங்க. அதுக்கான ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு விண்ணப்பம் கொடுத்தாலும் ஒரு நகல் வாங்கி வச்சுக்கிடணும், அதுக்கப்புறம் வந்து ஒப்புதல் சீட்டு வாங்கிக்கோங்க. இல்லை என்றால் அரசாணையின் 73/14/2018 படி வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். 3 நாள் ஒப்புதல் சீட்டு கொடுக்கணும், 30 நாள் நடவடிக்கை எடுக்கிறத எடுத்ததுக்கான பதில் வந்து கடிதம் மூலம் அனுப்பணும். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சு ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓகே, இதை வந்து வாங்கிட்டீங்க, இப்போ எல்லாமே இருக்குது. இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம், அனுப்புனர் உங்கள் பேர், பிறகுனர் வந்து பொது தகவல் அலுவலர், எந்த அலுவலகம் அந்த அலுவலகம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம், அந்த ஊர், ஓகேவா? பொருள் தகவல் பெரு உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம், வரிசை 1, 2, 3 எல்லாமே எழுதிருக்கீங்க. கடைசியாக வந்து எனக்கு இணையதள வசதியோ திறமையுள்ள தகவல் குறி விண்ணப்பத்தை அஞ்சலியில் அனுப்பி வைக்க கோருகிறேன். தங்கள் கவனம், சட்டப்பிரிவு 6(3) உட்பிரிவு 19 உட்பிரிவு 8 கோருகிறேன். அவ்வளவுதான். அதுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எந்த ஒரு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற சலுகையின் கீழ் நான் கோரும் தகவல்களை இலவசமாக வழங்க கோருகிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்புறம் இணைப்பு வந்து கீழே என்ன வந்து இணைப்பு போட்டு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர் என்ற சான்றிதழி நகல், அவ்வளவுதான். அந்த சர்டிஃபிகேட்ல வந்து நீங்க வந்து ஒரிஜினல் நீங்க வச்சுக்கோங்க. ஒளி நகல் என்னன்னா தகவல் சட்ட விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்க கழுத்தை போட்டு அன்னைக்குள்ள டேட்டை போட்டுக்கோங்க. இவ்வளவுதான், இதை அனுப்பிட்டீங்கன்னா போதும். மேற்கொண்டு எதுவும் சந்தேகம் எல்லாத்தையும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் இருந்து சமூக செயற்பாட்டாளர் சுரேஷ். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கிறேன். இலவசமாக இந்த தகவல் மூலம் நாம் வந்து ஆர்டிஐ வந்து பயன்படுத்த முடியும். இந்த தகவல் நீங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, உங்கள் ஊரில் இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் நிறையா பேருக்கு தெரியாது. என்றும் உங்களுடன் தனி ஒருவன் சுரேஷ். நன்றி, வணக்கம்.